எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. இது முக்கிய குறிப்பு, ஞாபகமாக இதை படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 2250 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 31 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 6,40,960 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 20% வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு சைட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய கால்குலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ லாஸ்ட்டில் அந்த சைட்டினுடைய லிங்க்கு, அதை பற்றி நான் நார்மலாக ஒரு ஓரளவு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதனுடைய கால்குலேஷன் பார்த்துக்கலாம். ஸோ அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக மினிமம் வந்து பார்த்திங்கன்னா $30 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பிடிசியில் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 0.004. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 rupees வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயாக உங்களுக்கு இதுவாகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 700 வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாந்தீங்கன்னா, ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 20% வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 24 hours வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனுடைய கால்குலேஷன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு $30 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து யூஎஸ்டியில் 36 வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், சேம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த 36 வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதாவது INR பிரகாரம் 540 rupees. ஸோ உங்களுக்கு டோட்டல் வேல்யூ வந்து யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 43 மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் $154. INR வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11,609, ஓகேங்களா. ஸோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,321, ஓகேங்களா. ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸ், அதாவது நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரே வேலை தான் பண்ண போகிறீங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி தான் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 20% டெய்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. சேம் 20 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தமாரி கால்குலேஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 21 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 71,000 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். சேம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 31 டேஸ், ஸோ 1 monthலே அதனுடைய வேல்யூ நீங்கள் வெறும் 2,250 rupees, எக்ஸப்ட் நெட்ஒர்க் ஃபீ. நெட்ஒர்க் ஃபீ வந்து 400 rupees தான். ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2,700 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் 31 டேஸ், ஓகேங்களா, உங்களுக்கு டோட்டல் 640,916 ஆஸ் அன் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 டேஸ் கொடுத்தா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 600 டேஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் பேமெண்ட் எடுத்திருக்காங்க. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது, நீங்கள் பார்க்கலாம். 3 September 2020, ஓகேங்களா, ஷெரி அப்படின்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காரு. $1,260 வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரிசீவ் ஆகிருக்கு இவருக்கு. சேம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 USD வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கு. அதான் அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான் இதுனா வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க் அனுப்புகிறேன். சரி, நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 டேஸ் ஆகுது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா $36 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 September வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. $79 தான் எனக்கு வெறும் 36 நான் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா $79 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மீன்ஸ் பேலன்ஸில் இருக்குது. அதுதான் நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இவங்க அந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ரன் பண்ணால் கூட ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், மீன்ஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணால் தான் தெரியும், மீன்ஸ் காலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது பதில் சொல்லும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அது அந்த சைட்டை பற்றி ஃபுல்லாக எப்படி உங்களுக்கு தெரியணும்னா, ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபரல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்ஸ் ஃபாரெக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கூட நீங்கள் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், மீன்ஸ் உங்களுக்கு நார்மலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாச்சுன்னா. அப்படி இல்லைன்னா அதனுடைய வீடியோவோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கூட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத அங்கே அதாவது பிளேலிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹேவன்னு இருக்கும். ஸோ நாவமாக அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th September வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிப்பேன், ஏன்னா என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவும் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 1 மந்த் கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து 6 லாக் வரைக்கும் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் தான் நம்மளுக்கு பதில் சொல்லும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாவமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எல்லா டோட்டல் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, எப்படி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது, அதனுடைய டோட்டல் வீடியோஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.